ஹாய், டிஎன்பிஎஸ்சி கிரேசி சேனலில் தமிழ் செய்யுள் பகுதியில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 உள்ள இயல் 1 பொங்கல் வழிபாடு அப்படிங்கிற செய்யுள் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டிஎன்பிஎஸ்சி கிரேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணால் உங்களால் தவறாமல் பார்க்க முடியும். பொங்கல் வழிபாடு இந்த செய்யுள் பார்த்தீங்கன்னா இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது பொங்கலுக்கு நாம் என்ன பண்ணுவோம், அந்த தை மாதம் அந்த அறுவடை முடிஞ்சு அதில் வந்து அதில் கிடைச்ச நெல் கரும்பு பழம் இதெல்லாம் வச்சு சூரியனுக்கு படைப்போம். அதே தான் இந்த செய்யுளாக கொடுத்துருக்காங்க. இதன் ஆசிரியர் யாருன்னா ந பிச்சைமூர்த்தி. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ தந்த கனி இது, நீ தந்த கரும்பு இது, நீ தந்த நெற்கதிர் இது, நீ தந்த நீர் இது, நீ தந்த சீர் இது, நீ தந்த ஒளியும் இதே. அதாவது எல்லாமே நீ கொடுத்தது அப்படின்னு வழிபடுறாரு. நீ தந்த சீரும் நீ தந்த திருவும் நினைக்கே நிவேதனம் கதிரவா, கனக புறவி மேல் கடுகியே வந்திடு கதிரவா எங்கள் கோவே. அதாவது நீ கொடுத்த பொருளையும், திரு அப்படின்னா செல்வம், நீ கொடுத்த செல்வத்தையும் உனக்கே படைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. நிவேதனம் அப்படின்னா படையல் அமுது. அதாவது நீ தந்த பொருளையும் நீ தந்த செல்வத்தையும் உனக்கே படைக்கிறோம். கனக புறவி மேல், கனகம் அப்படின்னா பொண்ணு, புறவினா குதிரை, அதாவது பொற்றொளி வீசும் குதிரை மேல் விரைந்து வந்திடு கதிரவா எங்கள் தலைவா அப்படின்னு வழிபடுறாரு. அடுத்து பாருங்க, நீ தந்த செல்வத்தை நிவேதனம் செய்ப்பிழை யாம் அறிந்தும் வழிவேறு வணங்க யாம் அறியாது கூவுகின்றோம் கதிரவா கடுகி வருவாய். கடுகி அப்படின்னா விரைந்து. நீ தந்த செல்வத்தை நிவேதனம், நிவேதனம் அப்படின்னா படையில போகுது அப்படின்னு சொன்ன. அதாவது நீ கொடுத்த செல்வத்தையே உனக்கு படைக்கிறோம். அதாவது உனக்கு என்ன படைக்கிறதுன்னு தெரியாம நீ கொடுத்த செல்வத்தையே தான் நான் உனக்கு படைக்கிறேன், என்னை மன்னிச்சு விரைந்து வா அப்படின்னு வேண்டாரு. அடுத்தது பாருங்க, நீ என்று மண்ணுண்டோ விண்ணுண்டோ ஒளியுண்டோ நிலவும் உண்டோ நீருண்டோ என்னிடம் வாழ்த்தும் பொருளும் உண்டோ கதிரவா கனிந்து வருவாய். அதாவது என்னன்னா, நீ இல்லாம மண்ணும் இல்ல விண்ணும் இல்ல ஒளியும் இல்லை நிலவும் இல்லை நீரும் இல்லை, எல்லாமே வந்து ஒன்னால பிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால எங்கிட்ட வாழ்த்துறதுக்கு வேற பொருளும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. விரைந்து வா கதிரவா. பாருங்க, கரும்பு மனமும் இனிப்பாம் உயிரும் நின்னடி படைத்து விட்டோம் கதிரவா ஏற்று மகிழ்வாய் உயர்ந்தவா உயிரின் முதலே. என்னன்னா, கரும்பு போல இனிய மனத்துடனும் இனிதான உயிர்ப்புடனும் நின்னடி படைத்து விட்டோம், அதாவது உனது திருவடிகளில் படைத்து விட்டோம் கதிரவா ஏற்று மகிழ்வாய், இதனை ஏற்று மகிழ்ந்து வருவாய் உயர்ந்தவனே உயிருக்கு முதலானவனே அப்படின்னு கதிரவனை வழிபடுறாங்க. இது ரொம்ப எளிமையான பாடல் தான். இதுல எந்த ஒரு லைனை கொடுத்து கேட்டாலும் இது பொங்கல் வழிபாடுல இருந்து வந்தது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதனோட ஆசிரியர் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிச்சைமூர்த்தி. வழிபாடு, வழிபாடு நம்ம எப்படி கை தூக்கி சூரியனை பார்த்து வழிபடுவோம், அதனால ஆசிரியர் பிச்சைமூர்த்தி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து எப்படி கேள்வி கேட்கலாம்னா, கதிரவனால் விளைந்தவை எவை என பிச்சைமூர்த்தி கூறுகிறார் அப்படின்னு கேட்கலாம். கனி கரும்பு நெற்கதிர் இதெல்லாம் கதிரவனால் விளைந்தவை அப்படின்னு ந பிச்சைமூர்த்தி அவர்கள் குறிப்பிடுகிறார். கதிரவனால் பிறந்தவை எவை அப்படின்னு கேட்கலாம். மண் விண் ஒளி நிலவு நீர் இதெல்லாமே வந்து கதிரவனால் பிறந்தவை அப்படின்னு பிச்சைமூர்த்தி கூறுகிறார். கவனிக்க வேண்டியது இந்த ரெண்டு தான். சொற்பொருள் பார்க்கலாம். திரு அப்படின்னா செல்வம், நிவேதனம் அப்படின்னா படையல் அமுது, கனகம் அப்படின்னா பொன், புறவி அப்படின்னா குதிரை, கோ அப்படின்னா அரசன், கடுகினா விரைந்து. அடுத்தது ஆசிரியர் குறிப்பு பாருங்க. இயற்பெயர் பாருங்க, ந வேங்கட மகாலிங்கம், புனைப்பெயர் ந பிச்சைமூர்த்தி. அதாவது இவருடைய உண்மையான பேர் என்னன்னா வேங்கட மகாலிங்கம், அதுதான் அவர் மாத்தி பிச்சைமூர்த்தி அப்படின்னு வச்சுக்கிட்டாரு. பிச்சைமூர்த்தியை மாத்தி மகாலிங்கம்னு வச்சிருக்காருன்னு படிச்சிடாதீங்க. இயற்பெயர் வேங்கட மகாலிங்கம், புனைப்பெயர் தான் பிச்சைமூர்த்தி. அது இவருடைய ஊர் பெயர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணம். தொழில் பாருங்க, 1924 டு 1938 வரை வழக்குறையினர், 1938 டு 1954 வரை கோவில் நிர்வாக அலுவலர். அதாவது ரெண்டு பணியில இருந்திருக்காரு, முதல்ல வழக்குறையினரா இருந்திருக்காரு, அப்புறம் கோவில் நிர்வாக அலுவலரா இருந்திருக்காரு. இவர் ஊரே கும்பகோணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கும்பகோணத்துல நிறைய கோவில் இருந்ததால அவர் நிர்வாக அலுவலரா, கோவில் நிர்வாக அலுவலரா இருந்தாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அவர் கோவில் நிர்வாக அலுவலரா இருக்கிறதால நிறைய கோவில் இருக்கிற ஊர்லதான் அவர் பிறந்திருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு கும்பகோணம் அப்படின்னு பிறந்த ஊரை ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழிலையும் அவரோட ஊரையும் இப்படி லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது.
அவர் காலம் பாருங்க, 1900 ல இருந்து 1976, அதாவது ரவுண்டா பிறந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. 1900 ல இருந்து 1976, 76 வயசு வரைக்கும் இருந்திருக்காரு. பிச்சமூர்த்தி ரவுண்டா பிறந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1900 ல பிறந்திருக்காரு. 1924 வழக்குரைஞரா ஜாயின் பண்ணிட்டாரு. அதாவது 24 வயசுலேயே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. 24 வயசுல இருந்து 54 வயசு வரைக்கும் பணிபுரிஞ்சிருக்காரு. அதாவது 30 வருஷம் வேலை செஞ்சிருக்காரு. அதாவது பிச்சைமூர்த்தி ரவுண்டா பிறந்திருப்பாரு 1900 ல, 24 வயசுலேயே வேலைக்கு போயிட்டாரு. அப்ப 24 ல இருந்து 30 வருஷம் வேலை பார்த்திருக்காரு. அப்பனா 1954 வரைக்கும் வேலை பார்த்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 30 வருஷத்துலயும் 2 துறையில வேலை பார்த்திருக்காரு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க, 2 துறையில வேலை பார்த்திருக்காரு. 1 வழக்குரைஞர், 2 கோவில் நிர்வாக அலுவலர். வச்சுக்கிறீங்கன்னா 30 வருஷத்துல முதல் 14 வருஷம் வழக்குரைஞரா இருந்திருக்காரு, அடுத்த 16 வருஷம் கோவில் நிர்வாக அலுவலரா இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 வருஷம் வேலை பார்த்திருக்காரு, 30 வருஷத்துல 2 துறையில வேலை பார்த்திருக்காரு, 14 வருஷம் 1 துறை, 16 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல வழக்குரைஞர், அடுத்தது கோவில் நிர்வாக அலுவலர் வச்சுக்கலாம். ரவுண்டா பிறந்திருப்பாருன்னா 1900 24 வயசுல வேலைக்கு போயிட்டாரு. 1924 ஃபர்ஸ்ட் 14 வருஷம் வழக்குரைஞர். அப்ப 24 கூட 14 கூட்டினா 38 வந்துடும். இப்ப 38 வரை வழக்குரைஞர், அடுத்த 16 வருஷம் கோவில் நிர்வாக அலுவலர் சொன்னேன். அப்ப 38ல 16 கூட்டினா 54, 54 வரைக்கும் கோவில் நிர்வாக அலுவலரா வேலை பார்த்திருக்காரு. நூல் குறிப்பு, ந பிச்சைமூர்த்தியின் கவிதை நூல்கள் 20ஆம் நூற்றாண்டின் இக்கால இலக்கியத்துறைக்கு புதிய சிறப்புகளை சேர்த்திருக்கின்றன. இது கூட கேட்பாங்க, 20ஆம் நூற்றாண்டின் இலக்கியத்துறைக்கு புதிய சிறப்புகளை சேர்த்த நூல் எது அப்படின்னு கேட்கலாம். ந பிச்சைமூர்த்தியின் கவிதைகள், பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை இவரது படைப்புகள். இதுவும் நோட் பண்ணிக்கோங்க, யாருடைய படைப்புகள் பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை அப்படின்னு கேட்கலாம். ந பிச்சைமூர்த்தி, இவரது ந பிச்சைமூர்த்தி கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள 83 கவிதைகளில் ஒன்று பொங்கல் வழிபாடு என்னும் கவிதை. பாடத்துல கொடுத்திருக்கிற பொங்கல் வழிபாடு அப்படின்ற கவிதை எதுல இருந்து எடுத்ததுன்னா ந பிச்சைமூர்த்தி கவிதைகள் என்னும் நூல்ல இருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிச்சைமூர்த்தி கவிதைகள்ல 83 கவிதைகள் இருக்கு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. கேட்கலாம், பிச்சைமூர்த்தி கவிதைகளில் உள்ள கவிதைகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்ற மாதிரி கேட்கலாம். 83. இல்லனா பொங்கல் வழிபாடு என்னும் கவிதை எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். பிச்சைமூர்த்தி கவிதைகள், பொங்கல் வழிபாடுனாலே உங்களுக்கு பிச்சைமூர்த்தி ஞாபகம் வந்துடும். அப்படின்னா பிச்சைமூர்த்தி கவிதைகள் அப்படின்றத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நோட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, இக்கால இலக்கிய துறைக்கு புதிய சிறப்புகளை சேர்த்தது பிச்சைமூர்த்தியின் கவிதைகள். அப்புறம் பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தது பிச்சைமூர்த்தியின் படைப்புகள். அப்புறம் பிச்சைமூர்த்தி கவிதைகள் உள்ள கவிதைகளின் எண்ணிக்கை 83. மாதிரி வினாக்கள், உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கனகம் என்பதன் பொருள் யாது? கனகம் அப்படின்னா பொண்ணு. புறவி என்பதன் பொருள் குதிரை. புறவினாலும் குதிரை தான், பறினாலும் குதிரை தான், குழப்பிக்காதீங்க. பிரித்து எழுதுக, நெற்கதிர், நெல் கூட்டல் கதிர், நிலவும் உண்டோ, நிலவும் கூட்டல் உண்டோ, மண்ணுண்டோ, மண் கூட்டல் உண்டோ, நின்னடி, நில் கூட்டல் அடி. புறவினாக்கள் பாருங்க, கதிரவனால் விளைந்த பொருள்கள் யாவை? விளைந்த பொருள்னாலே கரும்பு, பழம், அப்புறம் நெல்லு. கதிரவனமிருந்து பிறந்தவை எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா, விண்ணு, மண்ணு, நிலவு, ஒளி, நீர். ரெண்டும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. விளைந்த பொருட்கள்னா மண்ணுல இருந்து விளைஞ்சதா இருக்கும், பிறந்தவைனா சூரியனால் பிறந்தது, மண்ணு, விண்ணு இதெல்லாம். பொங்கல் வழிபாடு அப்படிங்கிற செய்யுள் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம டிஎன்பிஎஸ்சி கிரேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணுங்க. நன்றி.